என்னப்பா கால் நின்னுட்ட வர? சொல்லுக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சிந்தாமணி, நீ சின்ன பையன், போய் வேலையை பாரு. தடி பயல, உன்ன மாதிரி மூணு பொடி பையன் இருக்கான்டா எனக்கு. சிகரெட்டை கையில வச்சுட்டா பெரிய மனுஷன் நினைப்பா. குடுறா. ஏன்பா சண்டை? வாங்க சொல்றேன், முக்கியமான விஷயம். இவன் கீழப்படுத்து ரிப்பேர் பண்றானா இல்ல சக்கரத்து கண்டியில் மாட்டி செத்துட்டானா? எதையாவது அசைச்சுக்கிட்டே சந்தேகமா இருக்குல்ல. என்னங்கடா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா? குட் மார்னிங் சார். அடே நீயா? என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு. இந்த பாரு, சும்மா இருக்கும்போது என் ரூம் பக்கம் பா, சீட்டை போடுவோம், சில்லறைய சேர்ப்போம். அதை விட்டுட்டு முதலாளி. என்னடா வழியற? எனக்கு நீங்க ஒரு 20 ரூபாய் பாக்கி. இல்ல உன்னையெல்லாம் சேர்த்துக்கிட்டு சீட்டாடுறேன் பாரு, என்ன செருப்பால அடிக்க. முதலாளி, நீங்க எனக்கு 15 ரூபாய் பாக்கி தரணும். ராம் ராம் ராம். முதலாளி முதலாளி தொழிலாளி வித்தியாசம் இல்லாம நடந்துகிட்டா அது எதுல போய் முடியுங்கறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணும் இல்ல, போன ஞாயிற்றுக்கிழமை இதுகளை சேர்த்துக்கிட்டு சீட்டாடிவிட்டேன், தெரியாதனமா பாக்கி வச்சுவிட்டேன். பக்கிங்க பாக்கி கூட பாக்கி கூட பாதி ராத்திரில வீட்டுக்கு போன் போட்டு கேக்குறானுப்பா. கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாம். அந்நேரத்துல நான் எப்படி இருப்பேன், என்னென்ன மாதிரி இருப்பேன்னு. நீங்க போங்க முதலாளி, நாங்க வேலையை கவனிக்கிறோம். தம்பி, நீயே சின்ன பையங்கிறது வேற விஷயம், உன்னை விட சின்ன பசங்களோட சேர்மானம் வச்சுக்காத ஜோக்கிரத. சரிங்க தள்ளுங்கடா, கெட்ட வாரம் அடிக்குது. வார்னிஷோ என்ன எழவோ எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்ததுதாங்க. அது என்னப்பா முக்கியமான விஷயம்? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலையே. என்னப்பா காலங்காத்துல கண் கலங்க வைக்கிற? ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வலிய வந்து தகராறு பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ பெரிய ரவுடின்னு அர்த்தம். அவ ரவுடி இல்லப்பா, அப்ப காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும். அவ யாரா இருந்தா என்ன? அவ தானா வந்து என்ன வம்புக்கு இழுத்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்ன அவ ஆம்பளன்னே நினைக்கலப்பா, அதுதான். டேய் டேய் டேய், ஏண்டா அலையறீங்க? என்ன கேளுங்கடா. முதலாளி என்ன இந்த மாதிரி விவகாரத்துல என்னையும் கலந்துக்க? ஏன்னா நான் அனுபவிச்சேன். வாங்கடா. வேலை இருக்குங்க முதலாளி. ஆமா, புல்லாத வேலை. வாங்கடா, ஒரு கை குறையுது. இந்த வண்டியை சாயங்காலம் டெலிவரி கொடுக்கலன்னா என் கைய குறைச்சிடுவான். முண்டா, இது ஏன் வண்டிடா? நைட்டு போட்டா பகல்ல உனக்கு சைட்டே தெரியாதே. வாங்கடா வாங்க. ஹலோ. ஹாய் விஜய். வர்ற வழியில உங்க தோஸ்து பார்த்தேன், அப்படியே உங்களை பாத்து போலான்னு வந்தேன். நமஸ்காரம். I am the owner and sole proprietor of this garage. வணக்கம். இரேட் இரேட். ஆமா, உங்க காருக்கு என்ன வியாதி? நான் கார்ல வரலையே, சும்மா வேற பாத்து போலான்னு வந்தேன். உங்களுக்கு தம்பி என்ன வேணும்? சும்மா ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். கொடுத்து வச்சவன் நானும் அவங்க ஃப்ரெண்டு தான். நீமா? அப்ப நான் ஒருத்தன் தான் கொடுத்து வைக்காதவன் போல இருக்கு. ஏன்டா சிரிக்கிறீங்க? பேச வேண்டியவங்க பேசட்டும், நீங்க ஏன் நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடா, போங்க. சிந்தா, இந்த புடி நீ வா. நான் வரலீங்க, இன்ஜினை கழட்டிக்கிட்டு இருக்கேன்ல. எல்லாம் கழட்டின வரைக்கும் போதும், வாங்கடா. அம்மா, முத முத நம்ம ஷெட்டுக்கு வந்திருக்கீங்க. போறதுக்கு முன்னால என் ஆபீஸ் ரூமுக்கு வந்து ஒரு கப் டீ சாப்பிட்டு போனோம். தம்பி ராம், நாளைக்கு எனக்கு பர்த்டே. பர்த்டேயா? அட்வான்ஸ் கிரீட்டிங். தேங்க்ஸ். நீங்க அவசியம் வீட்டு சாப்பிட வரணும். கண்டிப்பா வரேன். உங்களுக்கு வீடு தெரியாது, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ. ஆ, உங்க முதலாளி பார்த்து வந்துறேன். ஏய் நாயங்களா, பழைய பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது நான் பாக்கி வச்சேன்னா பழைய மாதிரி நடு ஜாமத்துல வீட்டுக்கு போன் போட்டு மானத்தை வாங்காதீங்க, தொலைச்சு விடுவேன். ஆடுங்கடா பிரம்ம பிடிச்ச மாதிரி. ஹலோ சார். வாங்க வாங்க. வரவேண்டும் வரவேண்டும். இருக்கிற ரெண்டு கையை நீட்டி வரவேற்கிறேன். உட்கார் உட்கார். வண்டர்ஃபுல். இங்க கை கொடுங்க. முட்டமுட்டெல்லாம் கூசுதுங்க. ஆமா, உங்களுக்கு கை ரேக்க பார்க்க தெரியுமா? ஏதோ சுமாரா தெரியும். சுமாராவே சொல்லுங்க போதும். அம்மா, நீங்க பொடி போடுவீங்களா? அவர் மூக்க பார்த்து சொல்றீங்களா? வாய முடிக்கிட்டு கம்முனுறா. அப்பப்ப அப்பப்ப லேசா போடுவேன். அது எப்படி கரெக்டா சொன்னீங்க? அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. ரொம்ப கரெக்டுங்க. என்ன சுத்தி இருக்கிற எல்லா பசங்களும் என்ன ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நாயங்களா, இனிமே முன்னால வரக்கூடாது. ஓடுங்கடா. போட்டாட்டம் முடியல முதலாளி. சரி, நின்னு தொலைங்க. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. எப்படி எப்படி? ஒரு பெரிய பணக்காரி உங்களை தேடி வர போறா. கார் ரிப்பேர் இருக்கா? சீ, பால இருந்த நாயங்களா, கம்முனு இருக்கடா. பணக்காரின்னு சொன்னீங்களே, என்ன வயசு, எதுக்கு வருவா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருவா. கல்யாணம் செஞ்சுக்குவா? எப்போ வருவா? அதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. நல்ல குணவத்தி, சௌந்தர்யவதி. என்ன மாதிரி? ஆனா வயசு
உங்களோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். தோராயமா 50 இருக்குமா? டோட்டலா 150 இருக்கும். கவனிங்க, பராமக்கார பெருச்சாளிங்களா? நீங்க சொல்லுங்க, வயசு எப்படி? ரொம்ப கூடுதலோ? 4-5 கூட இருக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வயசு? அதுதானே வேண்டாங்கிறது. மன்னிச்சிருங்க. அந்த பணக்காரி வந்த அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி 10 வர்க்ஷாப் வச்சு கொடுப்பா உங்களுக்கு. இது நிச்சயம் நடக்கும். ரேகை தான் பேசுது. அது பேசுதுங்க, ஆனா காதுல தான் விட மாட்டேங்குது. இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்படி நடந்துட்டா வர்க்ஷாப் பக்கத்துல உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி நான் கும்பிடுறேங்க. அப்போ நாங்க நீங்க தான் பூசாரிங்க. ஆனா இன்னையில இருந்து 10 நாளைக்கு யார்கிட்டயும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. இப்பவே நான் வாயை தெச்சுக்கிறேன். இன்னையில இருந்து யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பவே நம்பாதீங்க. நம்பல. அந்த ராம் உங்ககிட்ட இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். அவரை மட்டும் நம்புங்க. கவலைப்படாதீங்க, இன்னில இருந்து அவனை உட்கார வச்சு நான் சம்பளம் கொடுக்கறேன். சரி, நான் வரேன். கொஞ்சம் இருங்க, எப்பேற்பட்ட விஷயம் சொல்லிட்டு போறீங்க? ஏலே, ஒரு கண்ணாடி காசு தன்னால சர்பத்து கொண்டு வந்து குடுறா. பா, நான் வரேன். முதலாளி, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ஆட்டத்தை முடிப்போம். பண பிசாசுடா, கைரேக பார்த்தோம் திமிர் ஜாஸ்தியா போச்சு. பணக்காரி வரப்போறாளா? நாசமா போக. நீங்க இனி ஒரு பட்டாப்புலதான். ராம், உங்க முதலாளிக்கு நல்லா கிறுக்கு பிடிக்க வச்சுட்ட. என்ன என்ன? அவர் கைய பார்த்து ஜோசியம் சொன்னேன். உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு பூமதி ரேகை தவிர வேற எந்த ரேகையும் தெரியாது. அப்ப எப்படி? சும்மா கதை விட்டேன், ஆள் அப்படியே நம்பிட்டாரு. இப்படி எல்லாம் எதுக்கு விளையாடுற? எல்லாம் ஒரு தமாஷ்தான். இன்னையில இருந்து பாருங்க, ஆள் பழைய மாதிரி இருக்க மாட்டாரு. எத்தனை நாள் வேணா லீவ் எடுக்கலாம், வேலை பார்க்காம சம்பளம் வாங்கலாம், ஜாம் ஜாம்னு ஊர் சுத்தலாம். எப்படி எப்படி? அதான் ரேகை பார்த்த மகிமை. நாளைக்கு சாப்பாடு மறந்துடாதீங்க. ஓகே ஓகே. முதலாளி, நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். என்ன முதலாளி பேச மாட்டேங்கிறீங்க? காரணம் இருக்கேன். ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்க. காரணம் இருக்கே தம்பி. இன்னையில இருந்து நீ 10 நாள் லீவ் எடுத்துக்க. செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னாலும் நான் தர்றேன். தேங்க்யூ முதலாளி. பஞ்சரா, சே, உன்னை கூப்பிட்டேன்ப்பா. இதை பாரு, ஒரு முக்கியமான விஷயம். நான் வெளியே போயிருக்கும் போது யாராவது பணக்கார கலையோட ஒரு பொம்பளை, கொஞ்சம் வயசானாலும் பரவாயில்ல, என்ன பார்க்கணும்னு வந்தா நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களை இங்கேயே பார்க் பண்ணிவேன். ஏன் முதலாளி? காரணம் இருக்கே தம்பி. இப்ப வந்துட்டு போச்ச ஒரு பொண்ணு, அதான்ப்பா உன் தோஸ்து. கைரேகை பாக்கறதுல பெரிய நிபுணியோ? என்ன முதலாளி அப்படி கேட்டுட்டீங்க? ஏங்க, பெரிய பெரிய கைரேகை சக்கரவர்த்தின்னு பேர் எடுத்தவங்க கூட இதுகிட்ட வந்து கை நீட்டி நிக்கிறாங்க. அப்ப இன்னும் ஒரு மாசத்துல நம்ம காட்டுல அடமழை. நானும் இந்த மாதிரி பொம்பளையும் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது தம்பி. எனக்கும் வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறா. காலையில என்னை எழுப்பணும்னா கையில காப்பியோட வந்து பலார்னு அதை மூஞ்சியில வீசித்தான் எழுப்புவா. ஆனா ஓன் கேஸ பார்க்கும் போது என் பொண்டாட்டிக்கு செலவச்சே கும்பிடலாம் போல இருக்கு. என் கவலை எல்லாம் என்னன்னா, சொல்லு சொல்லு, இந்த மாதிரி வீட்டுல அந்த பொண்ணு எப்படி தொடர்ந்து இருக்க போதும்னு தான் முதலாளி. இது என்னப்பா பெருசு, இங்க கூட்டி வந்துற அண்ணா? எப்பேற்பட்ட ஐடியா கொடுக்கணும் தம்பி. நீ என்ன செய்யற? இவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை இங்க கூட்டியாந்து நானும் வீட்டுக்கு போகாம இங்கேயே தங்கிடுறேன். சக்கல செலவு என்னது? எப்படி? நீங்க மட்டும் இல்ல முதலாளி, இனி நாங்க கூட இங்கேயே தங்கிட போறோம். அடே, ஒரு பொண்ணுக்கு காவல் வேண்டாமா முதலாளி? சிந்தாமணி, நீ சிந்தினமணி ஆயிட போற. ஏண்டா உங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் சீட்டாடுறேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், எல்லாத்துலயும் கூட்டா முதலாளி. தம், என் கூட படிச்சவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க தெரியுமா? அந்த கோபால் வந்து பெரிய டாக்டர். தியாகு அந்த கோவாவில பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். இன்னொருத்தன் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்மா. என் நிலைமைய பார்த்தாதான் இப்ப எல்லாம் ரொம்ப வெயில் இல்ல, வெளியில தலை காட்ட முடியல, செத்துடுவோம் போல இருக்குப்பா. போகாத இங்கே இருந்துரு. அங்க பாரு, முதலாளி சொன்ன அங்க லட்சணத்தோட ஒண்ணு அசைஞ்சுக்கிட்டு வருது. கேட்ட பூட்டு அம்மாவ மடக்கு. வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு. உங்க முதலாளி இருக்காரா? வெளியே போயிருக்காரு, திரும்பி வர்ற நேரம் தான். உட்காருங்க. பரவாயில்ல, சும்மா வேண்டாம், அம்மா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தாகத்துக்கு ஏதாவது காபி கிபி டீ கீ கோலா கிலா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உங்க முதலாளியை தான் பார்க்க. முதலாளியை பார்க்கணும்.
ரேகை எப்படி வேலை செய்து பாத்தியா? ஆமா, உங்க முதலாளி எப்படிப்பட்டவரு? கேக்குறங்கல்ல, சொல்லாண்டா மாப்பிளைய பத்தி. ஓ, சீட்டாட்டனா உயிர். குறிப்பா இந்த ரம்மின்னா இதுவரைக்கும் ஜெயிச்சதே ரொம்ப கம்மி. சும்மா அம்மா, நீங்க கவலையே படாதீங்க, ரொம்ப நல்லவரு. தாய்க்குளம்னா தனி மதிப்பு கொடுப்பாரு. அதுலயும் உங்கள மாதிரி வயசானவங்களா இருந்தா கொஞ்ச நாள எதிரில கூட உட்கார மாட்டார். காலங்காத்தால வேலையை விட்டுட்டு இங்க என்ன வெட்டி பேச்சு உங்களுக்கு எல்லாம்? இவர் தான் எங்க முதலாளி. இவங்க தேரி வந்த விஷயம் அதுவும் சரி. உங்களுக்கு என்ன ஜோசியம் தெரியுமா? ஜோசியமா? கரெக்ட், நீங்க வர்றதே ஜோசியம் மூலமா தான் எனக்கே தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சதான் ஆகணும்னு எனக்கும் தெரியும். போன வருஷம் 30 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த வருஷம் தான் உங்க கல்யாணத்துக்கு டைம் கிடைச்சதாக்கும். போன மாசம் விதவை பெண்கள் 20 பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேன். என்னது, பொட்டிழந்த தையல்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தீங்களா? என்ன நீ இப்படி நம்ம பணத்தை நாலா பக்கம் வாரி இறைச்சின்னா நாளைக்கு நம்முடைய எதிர்காலம் என்ன ஆறுதுங்கிறேன். நம்ம எதிர்காலம் கடவுள் கையில இருக்கு. கடவுளாவது கத்திரிக்காய், பணத்தை இப்படி பொறிக்கடலை மாதிரி வாரி இறைச்சா நாளைக்கு நம்ம புள்ள குட்டிகளுடைய நிலைமை என்ன ஆகும்னு. இப்போ ஒரு புது திட்டம், வேலை இல்லாத ஏழைகளுக்கு 10 ஒர்க் ஷாப் கட்டி. சரி, இதுல 100 ரூபாய் டிக்கெட் இருக்கு, எத்தனை வாங்கிக்கிறீங்க? என்னது, 100 ரூபாய் டிக்கெட்டா? டொனேஷன் வாங்கத்தான் வந்தேன். அப்போ கல்யாணத்துக்கு பையனை பார்க்க வரலையா? கல்யாணமா? உங்க மாதிரி பெரியவங்க கிட்ட டொனேஷன் வாங்கித்தான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்துகிட்டு வர்றோம். உங்களுக்கு எத்தனை டிக்கெட் கிடைக்கணும்? நீங்க ஒண்ணு கிழிக்க வேண்டாம், நான் வர்றேன். வெளியே சொல்லாதி. என்ன சார், ஒர்க் ஷாப்ல இத்தனை காரை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க? விதி, நீங்க ஜோசியம் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தொகுதி தொகுதியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க ஜோசியம் பலிக்குமா? பொறுமையா இருங்க, கூடிய சீக்கிரம் பலிக்கும். அது பலிக்குமோ வலிக்குமோ, ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஒருத்திக்கிட்ட செம்மையா நான் உதவாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், உத வாங்கினா கூட வா. ஆமா, இப்ப யாருக்கு ஜோசியம் பார்க்க போயிட்டு இருக்கீங்க? ஹேமமாலினிக்கா? போன் பண்ணி கூப்பிட்டாங்க சார். உங்க கிட்டியா? அப்போ தர்மேந்திராவுக்கு ஏற்கனவே கை பார்த்தாச்சா? நான் அவர் கையை பிடிச்ச அப்புறம் தானே அவர் ஹேமமாலினி கையே பிடிச்சாரு. அப்படியா? கட்டுமா? அப்ப போங்க. ஹேமமாலினி காத்துக்கிட்டு இருக்கோம். மிதிங்க மிதிங்க. நம்ம கார் ரிப்பேர் ஆயி போச்சு. நம்ம கார? ஆமா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா? நம்ம காருக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்குமா ஹெல்ப் பண்ண போறேன்? நடங்க நடங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமா, நம்ம பங்களா எங்க இருக்கு? அடையாறுல. நீங்க ஏன் இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அது மட்டுமா, நாம இப்ப அடையாறு போக போறோங்கிறதும் தெரியும், எதை எதை அடைய போறோங்கிறதும் தெரியும். டிரைவர் இவ்வளவு காருப்பா, நான் வண்டியை தள்ளுறேன். அம்மா, பின்னால ரொம்ப கனமா இருக்குது, ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் வாங்கிட்டு போறீங்களா? Wow.
தம்பி, எனக்கு முந்தி உன் கல்யாணம் நடக்கிறத பத்தி எனக்கு பொறாமையே கிடையாது. ஆனா ஒண்ணு, உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எங்கிட்ட வேலை செய்யணும். அதாவது என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும். ஏன் சார் அப்படி? ஜோசியப்படி நீ என் பக்கத்துல இருந்தாதான்ப்பா எனக்கு கல்யாண ராசி. இன்னும் எத்தனை பேருக்குத்தான் காரை தள்ளிவிட போறீங்களோ? மூடுறோம் எல்லாத்தையும். இந்தப்பா கல்யாணம் தான் நிச்சயமா இருக்கே, எங்களா ஒரு பார்ட்டி கொடுக்கலாதா? என்கிட்ட எதிரா பணம் பக்கிங்க? பார்ட்டி பார்ட்டின்னு பறக்குமே, செலவு ஐட்டம்னா தான் தம்பி ஓனு அழுமில்ல. போனா போகுது, நான் வேணா பைனான்ஸ் பண்றேன். இந்த சாராய பீப்பா எல்லாம் ஃபில் அப் பண்ணிடு. கைய பாரு, ரோட்ல பீடா வைக்கிறவன் மாதிரி. சார் ஒன்பது இல்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்த காலு அரைக்காலங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆடுறம் பாரு தம்பி. இதுவும் ஒன்பதுதான்.